உங்களை இந்த மினி வெபினாரில் வரவேற்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப குறுகிய நேரத்தில் ஒரு முக்கியமான பாடத்தை நீங்கள் படிக்க போகிறீங்க. பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு 2 நிமிஷம் நான் யார் அப்படின்றத சொல்லிடுறேன். என்னுடைய பெயர் CAN Raja. நான் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பை குவாலிஃபிகேஷன், ஆனால் டீச்சர் ட்ரெய்னர் பை பேஷன். என்னுடைய கெரியரை நான் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரு கிரெடிட் அனலிஸ்ட் கிரெடிட் ஆஃபீஸராக ஸ்டார்ட் பண்ண, ஒரு குறுகிய காலத்தில் டீம் லீடராக அளவுக்கு உயர முடிஞ்சது. ஒரு 250 மேலே ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கேன். 5000 crore மேலே லோன் ப்ரொபோசல்ஸ் பார்த்துருக்கேன். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஸ்டேட் பேங்க்கில் இருந்து அதுக்கப்புறமா வெளியில் வந்து சிஏ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணேன். பேரலலாக வந்து கிளாஸஸும் எடுக்க ஆரம்பித்தேன். அண்ட் தேங்க்ஸ் டு டெக்னாலஜி அப்படின்னு தான் சொல்லணும், கிளாஸஸ்க்கான டிமாண்ட் அதிகமாகவே 7.5 இயர்ஸ்க்கு அப்புறம் முழுக்க முழுக்க ஆன்லைன் ட்ரைனிங்கில் வந்துட்டேன். அண்ட் இன்றைய தேதிக்கு 2,40,000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னுடைய ஆன்லைன் கோர்சஸ் மூலமாக ஃபைனான்ஸ், அக்கௌண்டிங், பேங்கிங் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் என்னுடைய பேக்ரவுண்ட். அண்ட் இப்போ நம்ம வெபினார்க்குள்ளே போகலாம். இந்த செஷனில் கேஷ் கிரெடிட்டுக்கும் ஓவர் டிராஃப்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருவோம். பேசிக்காக இந்த 2 கிரெடிட் ஃபெசிலிட்டியுமே ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்காக கொடுக்குற ஃபெசிலிட்டி தான், ஆனால் சில டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் அசஸ்மெண்ட் பார்த்துட்டிங்கன்னா, கேஷ் கிரெடிட் எப்படி அசஸ் பண்ணுவாங்க? ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் எல்லாம் பார்த்து ஒர்க்கிங் கேபிட்டல் கேப் என்ன அப்படின்னு பார்த்துட்டு அதில் மார்ஜின் அப்ளை பண்ணி பேலன்ஸ் இருக்கிற போர்ஷன் வந்து கேஷ் கிரெடிட்டாக கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஓவர் டிராஃப்ட் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் அந்த கரண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய லிமிட்டை விட ஓவர் அண்ட் அபவ். வணக்கம். இந்த செஷனில் நம்ம கேஷ் கிரெடிட் ஓவர் டிராஃப்டா இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்துருவோம். இந்த 2 ஃபெசிலிட்டியுமே பேசிக்காக வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் கிரெடிட் ஃபெசிலிட்டி, ஒர்க்கிங் கேபிட்டல் பர்பஸ்க்காக கொடுக்கப்படுற ஃபெசிலிட்டி. ஆனால் இதில் சட்டிலாக நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட். கேஷ் கிரெடிட் அப்படின்றது பேசிக்காக ஒர்க்கிங் கேபிட்டல் சைக்கிள் அந்த கேப் எல்லாம் ஸ்டடி பண்ணி அந்த கேப்பை சப்போர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டி. ஆனால் ஓவர் டிராஃப்ட் வந்து நீங்கள் அகாடமிக்காக தியரிட்டிக்கல் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, கரண்ட் அக்கௌண்ட்டில் உங்ககிட்ட பேலன்ஸ் இல்லைனாலும் ட்ரா பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறதா சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுவும் வந்து ஒரு வகையில் கரெக்டு தான். ஆனால் இப்போ வந்து பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஒர்க்கிங் கேபிட்டல் கிரெடிட் ஃபெசிலிட்டியும் ஓவர் டிராஃப்ட் ஃபார்மில் கொடுக்குறாங்க. அப்படின்னா வேறு ஏதோ டிஃப்ரென்சஸ் இருக்குது. என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து செக்யூரிட்டி. கேஷ் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைமரி செக்யூரிட்டி அப்படின்னு ஒன்று கம்பல்சரியாக இருக்கும். அது வந்து பிளட்ஜ் மூலமாக வந்து அந்த செக்யூரிட்டிஸ் வாங்கிப்பாங்க, இல்லை கரண்ட் அசெட்ஸை ஹைபோதிகேட் பண்ணுறது மூலமாக ப்ரைமரி செக்யூரிட்டிஸ் வாங்கிப்பாங்க. ஜென்ரலாக வந்து இந்த கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்குறது இல்லையா. ஸோ ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ராக்ரஸ், ஃபினிஷ்டு கூட்ஸ், ரிசீவபிள்ஸ், இந்த 4 types ஆஃப் அசெட்டுக்காக தான் கேஷ் கிரெடிட் கொடுப்பாங்க. அப்போ ஜென்ரலாக பேங்க்ஸ் என்ன பண்ணிடுவாங்க, இந்த 4 அசெட்டையும் ப்ரைமரி செக்யூரிட்டியாக எழுதி வாங்கிடுவாங்க. ரா மெட்டீரியல் வந்து பிளட்ஜாக கூட எடுக்கிற கேசஸ் இருக்கும், இல்லை மொத்தமாக வந்து இன்வென்ட்ரி அண்ட் ரிசீவபிள் வந்து ஹைபோதிகேஷனில் வாங்கிப்பாங்க. ஸோ ப்ரைமரி செக்யூரிட்டி கம்பல்சரியாக இருக்கும். ப்ளஸ் பேங்கினுடைய பாலிசியை பொறுத்து அவங்க கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இன்சிஸ்ட் பண்ணுவாங்க. அது வந்து லிக்விட் செக்யூரிட்டிஸாக இருக்கலாம், இல்லை ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், லேண்ட் அண்ட் பில்டிங் அது மாதிரியெல்லாம் இருக்கலாம், பட் கொலாட்ரல் செக்யூரிட்டியும் இன்சிஸ்ட் பண்ணலாம். ஆனால் ப்ரைமரி செக்யூரிட்டி அப்படின்றது மஸ்ட்டாக இருக்கும். ஆனால் ஓவர் டிராஃப்டில் ப்ரைமரி செக்யூரிட்டி அப்படின்றது இருக்காது. ஸோ பேசிக்காக அது வந்து ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டிக்கு பேஸ்டாக இல்லை அகெயின்ஸ்டாக கொடுக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டி. அந்த கொலாட்ரல் செக்யூரிட்டி அப்படின்றது ஒரு லிக்விட் செக்யூரிட்டிஸாகவோ இல்லை ப்ராப்பர்ட்டிஸாகவோ இருக்கலாம், ஆனால் அங்கே வந்து ப்ரைமரி செக்யூரிட்டி அதாவது சார்ஜ் ஆன் இன்வென்ட்ரி, ரிசீவபிள் அதெல்லாம் இருக்காது. அடுத்தது ட்ராயல், அதுலேயும் வந்து வித்தியாசம் இருக்குது. இப்போ கேஷ் கிரெடிட்னு ஒரு ஃபெசிலிட்டி சேங்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அது போய் நீங்கள் 1 stroke வந்து அதை ஃபுல்லாக ட்ரா பண்ண முடியாது. கேஷ் கிரெடிட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு ஒன்று சப்மிட் பண்ணும். அந்த ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட்லேருந்து ட்ராயிங் பவர் அப்படின்னு ஒன்று கேல்குலேட் பண்ணுவாங்க. ட்ராயிங் பவரில் எவ்வளோ லிமிட் வருதோ அதுதான் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ட்ராயிங் பவர் வந்து சில சமயம் சாங்ஷன் லிமிட்டை விட கம்மியாக இருக்கும். அண்ட் அப்போ வந்து நீங்கள் அதை மட்டும் தான் ட்ரா பண்ண முடியும். ஆனால் ஓவர் டிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டிஸ்பர்ஸ்மெண்ட் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கும். இது 1 time டிஸ்பர்ஸ்மெண்ட்டாக இருக்கும். அண்ட் ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் எதுவுமே இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அடுத்தது யூட்டிலைசேஷன் பார்த்துட்டிங்கன்னா, இந்த கேஷ் கிரெடிட் வந்து நீங்கள் வந்து பிஸ்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும். ஏன்னா இன்வென்ட்ரி, ரிசீவபிள் அந்த சைக்கிளுக்காக மட்டும்தான். ஆனால் ஓவர் டிராஃப்ட் வந்து பிஸ்னஸ் பர்பஸ், நான் பிஸ்னஸ் பர்பஸ் ரெண்டுத்துக்கும் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு. கேஷ் கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜென்ரலாக கம்மியாக தான் இருக்கும் ஓவர் டிராஃப்டோட கம்பேர் பண்ணுறப்ப. ஏன்னா இங்கே வந்து ப்ரைமரி செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்குது, கொலாட்ரல் அப்படின்னு ஒன்று இருக்குது, டிஸ்பர்ஸ்மெண்ட் வந்து ரொம்ப ரெகுலேட்டடாக இருக்கும். ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் சப்மிட் பண்ணணும், ட்ராயிங் பவர் கேல்குலேட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் டிஸ்பர்ஸ்மெண்ட் இருக்கும். ஸோ மானிட்டரிங் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், ரிஸ்க்கு கம்மி, அதனால இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் ஓவர் டிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 stroke டிஸ்பர்ஸ்மெண்ட். ஸோ அங்கே ரிஸ்க் அதிகம், ப்ரைமரி செக்யூரிட்டி இல்லை, ஸ்டாக் ஸ்டேட்மெண்ட் இல்லை, ரெகுலர் மானிட்டரிங் இல்லை, ரிஸ்க் அதிகம் அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஹையாக இருக்கும். அடுத்தது இன்சூரன்ஸு. கேஷ் கிரெடிட்டில் ப்ரைமரி கொலாட்ரல் ரெண்டுமே வந்து இன்சூர் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு கம்பல்ஷன் இருக்கும். அண்ட் ஓவர் டிராஃப்ட்டில் வெறும் கொலாட்ரல் மட்டும் தான்.
அண்ட் அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து மல்டிபிள் பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்டில். இப்போ ஒரு பாரோயர் வந்து ஆல்ரெடி ஒரு பேங்க்கில் வந்து கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டி அவைல் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஆல்ரெடி அந்த பேங்க்கில் அந்த இன்வென்ட்ரி ரிசீவபிள் எல்லாமே வந்து சார்ஜ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அந்த பாரோயர் வந்து இன்னொரு பேங்க்கில் போய் கேஷ் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் கேட்குறாரு அப்படின்னா, அந்த ரெண்டாவதாக வரக்கூடிய பேங்க்கு அந்த இன்வென்ட்ரி ரிசீவபிள்ஸ் எல்லாம் சார்ஜ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா, ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சேங்ஷன் பண்ண பேங்க்கில் போய் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கணும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட் சார்ஜ் இருக்குது. அப்போ ரெண்டாவதாக வரக்கூடிய பேங்கரும் வந்து ஈக்குவலாக அந்த சார்ஜ் அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு பேங்கர்கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி சார்ஜ் கிரியேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆர்ஓசியிலலாம் ரெஜிஸ்டர் பண்ணால் தான் அந்த ரெண்டாவது பேங்க்குக்கு ஈக்குவல் சார்ஜ் கிடைக்கும். அதை வந்து நம்ம பரிபாசிட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்போ எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னா, இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடைச்சால் மட்டும்தான். ஏன்னா ஒரே அசெட்டை ரெண்டு பேங்க்ஸ் வந்து ஷேர் பண்ண போகிறாங்க. அவங்க எந்த அளவுக்கு லோன் கொடுத்துருக்காங்களோ அந்த ப்ரொபோர்ஷனில். இப்போ உதாரணமாக ஃபஸ்ட்டு பேங்க்கில் 1 crore, செகண்ட் பேங்க்கில் வந்து 2 crore அப்படின்னா மொத்தமாக லோன் எவ்வளோ 3 crore. அப்போ ஃபஸ்ட் பேங்க்கினுடைய ஷேர் எவ்வளோ இருக்கும், 1/3 இருக்கும். செகண்ட் பேங்க்கினுடைய ஷேர் வந்து 2/3 இருக்கும். அப்படின்னா அந்த அசெட்டில் 1/3, 33% வந்து ஃபஸ்ட் பேங்க்குக்கும், ரிமைனிங் 2/3 அதாவது 67% வந்து செகண்ட் பேங்க்குக்கும் கிடைக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் பேங்க் வந்து இதை வந்து ஒத்துக்கணும். இதுக்கு வந்து அவங்க நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது எஃபெக்டிவாக இருக்கும். அப்போ தான் லிக்விடேஷன் ப்ராசஸ்லலாம் வந்து ஒருவேளை இந்த கஸ்டமர் வந்து பணத்தை கட்ட தவறி அண்ட் லிக்விடேட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, லிக்விடேட்டர் வந்து என்ன பண்ணுவார், அசெட்டை எடுத்து சேல் பண்ணி பேங்க்குங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்பார். அப்போ வந்து ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு வந்து அவர் 1/3, செகண்ட் பேங்க்குக்கு 2/3 கொடுப்பார். அதுக்கு இந்த NOC இருக்கணும். அந்த NOC இல்லை அப்படின்னா வெறும் ஃபஸ்ட்டு பேங்க்குக்கு மட்டும்தான் அங்கே போகும், செகண்ட் பேங்க்குக்கு எதுவுமே கிடைக்காம போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது MBA-ல NOC. ஆனால் ஓவர் டிராஃப்ட் பொறுத்தவரைக்கும் இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் அப்படின்றது தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து இவங்க ஸ்பெசிஃபிக்கான கொலாட்ரல் செக்யூரிட்டி தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி. ஆனால் கேஷ் கிரெடிட்டில் ப்ரைமரி செக்யூரிட்டி வந்து ஒரே செக்யூரிட்டி பல பேங்க்குக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. அதனால தான் வந்து NOC அங்கே ஸ்பெசிஃபிக்காக தேவைப்படுது. மினி வெபினார் முடிஞ்சிருச்சு. உங்களுடைய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது? பல்பான் மோமெண்டா? பல்பான் மோமெண்ட் அப்படின்னா பல்பான் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது உங்களுக்கு தெளிவு பிறந்தது. இந்த மாதிரி ஃபைனான்ஷியல் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸில் இன்னும் இன்டெப்த்தாக நீங்கள் தமிழில் படிக்கணும், தமிழில் புரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்காகவே தமிழில் ஃபைனான்ஸ் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸ் ஏரியாஸில் நிறைய கோர்சஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அண்ட் உங்களுடைய பெர்மிஷனோட இதோ அந்த கோர்சஸை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஃபைனான்ஷியல் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸ் மாஸ்டரி கோர்ஸ் தமிழில். நான் தமிழில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிற ஃபைனான்ஷியல் அண்ட் கிரெடிட் அனாலிசிஸ் கோர்சஸை உங்களுக்கு இந்த பேக்கேஜ் மூலமாக வழங்க போகிறேன். என்னென்ன கோர்சஸ் அப்படின்னு பார்த்துருவோம். கோர்ஸ் நம்பர் 1 வந்து பேசிக்ஸ் ஆஃப் கிரெடிட் அனாலிசிஸ். ஒவ்வொரு பேங்கினுடைய மெயின் பிஸ்னஸ் என்ன, லோன் கொடுக்கறது. அவங்க அந்த லோன் கொடுக்கறதுக்கு முன்னே அவங்க செய்யக்கூடிய அந்த அனாலிசிஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கிரெடிட் அனாலிசிஸ். அதை இந்த கோர்ஸில் டீட்டெயிலில் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது கோர்ஸ் ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ ஒரு பிஸ்னஸ்க்கெல்லாம் லோன் கொடுக்கறதுக்கு முன்னே அந்த பிஸ்னஸை இன்டெப்த்தாக வந்து அனலைஸ் பண்ணணும், அவங்களுடைய ஃபைனான்ஷியல்ஸ் அனலைஸ் பண்ணணும். அதில் மிக முக்கியமான ரோல் வகிக்கிறது வந்து ஃபைனான்ஷியல் ரேஷியோ அனாலிசிஸ். பல விதமான ரேஷியோஸ் இருக்கும். அதை எப்படி வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது, எப்படி இவாலுவேட் பண்ணுறது, எப்படி இன்டர்பிரேட் பண்ணுறது, எப்படி டிசிஷன் எடுக்கிறது, அதை இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். மூணாவது கேஷ் ஃப்ளோ அனாலிசிஸ். ஒவ்வொரு பிஸ்னஸும் எப்படி வந்து கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எந்தெந்த ஆக்டிவிட்டியில் கேஷ் ஜென்ரேட் பண்ணுறாங்க, எங்கே அதை யூஸ் பண்ணுறாங்க, இதனால் அந்த பிஸ்னஸ்க்கு என்னென்ன சாதகமாக இருக்குது, பாதகமாக இருக்குது, அதை இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். நாலாவது ஃபண்ட் ஃப்ளோ அனாலிசிஸ். ஒரு பிஸ்னஸ் ஃபண்டை அவங்க மொபிலைஸ் பண்ணுறாங்கன்னா என்ன மாதிரியான சோர்ஸ்லேருந்து மொபிலைஸ் பண்ணுறாங்க, அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறாங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் தவறு செய்யக்கூடிய நிறைய பிஸ்னஸ் தான் வந்து சீக்கிரமாக வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான சென்சிட்டிவான மிக முக்கியமான விஷயங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து நான் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் இந்த பண்டிலில் கொடுக்க போகிறது இந்த 4 courses. அண்ட் இந்த 4 courses ஓவரால் ப்ரைஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 rupees. ஆனால் நீங்கள் இந்த வெபினார் அட்டன் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸ், உங்களுக்கு நான் தரப்போகிற ஆஃபர் ப்ரைஸ் 2599, வெறும் 2599 ரூபாய்க்கு உங்களுக்கு இந்த 4 courses கிடைக்க போகுது. இந்த 4 courses மட்டும் இல்லை, சில போனஸும் பிளான் பண்ணியிருக்கேன். போனஸ் கோர்ஸ் நம்பர் 5, ஒர்க்கிங் கேபிட்டல் மேனேஜ்மெண்ட். எந்த ஒரு பிஸ்னஸ்மே வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் இல்லாமல் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆக முடியாது. ஸோ ஒர்க்கிங் கேபிட்டல்னால் என்ன, அதனுடைய கான்செப்ட், அதனுடைய சைக்கிள், அதனுடைய அசஸ்மெண்ட், அந்த மாதிரியான விஷயங்களை இந்த கோர்ஸில் டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் பேங்கர்ஸ் வந்து மெயினாக லென்ட் பண்ணக்கூடிய ஏரியா வந்து ஒர்க்கிங் கேபிட்டல், கேஷ் கிரெடிட், ஓவர் டிராஃப்ட் எல்லாமே வந்து ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு தான் கொடுக்குறாங்க. அடுத்தது ஹவு டு ரீட் பேலன்ஸ் ஷீட். இந்த கோர்ஸில் ஒரு ரியல் பேலன்ஸ் ஷீட்டை எடுத்து அதை வந்து லைன் பை லைன் வந்து எப்படி ரீட் பண்ணுறது, அதுலேருந்து எந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை டீட்டெயில்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். அடுத்தது டேர்ம் லோன் அப்ரைசல் அண்ட் அசஸ்மெண்ட்.
நிறைய பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்க்கு டேர்ம் லோன் அப்படின்னாலே வந்து ஒரு பயம் வந்துடும். ஏன் அப்படின்னா, டேர்ம் லோன் வந்து இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் மாதிரி இல்லாமல் ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும். நிறைய டெக்னிக்கல் விஷயங்கள், டெக்னிக்கல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் பேராமீட்டர்ஸ் நிறைய இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப இன்டெப்தாக இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் எட்டாவதாக நான் ஃபண்ட் பேஸ்ட் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ், அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட் அப்படின்னா என்ன, பேங்க் கேரண்டினா என்ன, அதனுடைய கான்செப்ட் மீனிங், அதை எப்படி அசஸ் பண்ணுறது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள், அதை எல்லாமே இந்த கோர்ஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு நாலு கோர்ஸ் ஆஃபர் பண்ணிவிட்டேன், கூட ஒரு நாலு கோர்ஸஸ் போனஸாக தரப்போகிறேன். ஸோ எட்டு கோர்சஸ், அதனுடைய ஓவரால் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 16,000. ஆனால் நான் உங்களுக்கு ஏற்கனவே ஆஃபர் பண்ண அதே ப்ரைஸ், அதாவது 2,599 இந்த எட்டு கோர்ஸுமே கொடுக்க போகிறேன். அண்ட் போனஸ் இன்னும் முடியல, கோர்ஸ் நம்பர் 9 ஃபைனான்ஷியல் பிளானிங், இதுவும் உங்களுக்கு நான் போனஸாக கொடுக்க போகிறேன். இதுக்கும் ஃபைனான்ஷியல் அனாலிசிஸ்க்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த கோர்ஸ் யாரை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா உங்களை ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல், உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது, உங்களை நம்பி பலர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் என்ன மாதிரியான ஃபைனான்ஷியல் பிளானிங் பண்ணணும், உங்களுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும், உங்களுடைய சில்ட்ரன் எஜுகேஷனுக்கு நீங்கள் எப்படி பிளான் பண்ணணும், என்ன மாதிரியான இன்சூரன்ஸ் கவரேஜ் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நமக்கு ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ எங்கேயுமே சொல்லித்தந்ததில்லை. அண்ட் இதை பற்றி தெரிஞ்சவங்க நமக்கு இடையில் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இதனால் நிறைய பேர் வந்து ஃபைனான்ஷியல் மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணுறாங்க, அண்ட் பெரிய ஃபைனான்ஷியல் ப்ராப்ளம்ஸில் போய் மாட்டிக்கிறாங்க. இந்த கோர்ஸ் உங்களை அதிலிருந்து காப்பாற்றும். அடுத்தது கோர்ஸ் நம்பர் 10, பேசிக்ஸ் ஆஃப் அக்கௌண்டிங். நிறைய பேங்க் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து இந்த நான் ஃபினான்ஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வரக்கூடியவங்களாக இருக்காங்க, சயின்ஸ் கிராஜுவேட்ஸ், இன்ஜினியர்ஸ், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த அக்கௌண்டிங் நாலேஜ் பேசிக்காக இல்லாததுனால பல ஏரியாஸில் வந்து கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த கோர்ஸையும் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக 10 கோர்சஸ், அதனுடைய ஓவரால் வேல்யூ வந்து க்ளோஸ் டு 20,000. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரைஸ் 2,599 மட்டும்தான். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், 10 கோர்ஸ், ஓவரால் வேல்யூ கிட்டத்தட்ட 20,000. அண்ட் இந்த கோர்ஸ்க்கு எல்லாமே நான் வந்து உங்களுக்கு லைஃப் டைம் ஆக்சஸ் கொடுக்க போகிறேன். எல்லாமே வந்து ப்ரீ ரெக்கார்டட் லெக்சர்ஸ். ஸோ எப்போ வேணாலும் நீங்கள் உங்களுடைய கன்வீனியன்ஸ் படி அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த கோர்சஸை வந்து நீங்கள் மொபைல்லையும் டெஸ்க்டாப்லேயும் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓவரால் வேல்யூ 20,000 அரவுண்ட், ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற ப்ரைஸ் எவ்வளோ, 2,599 மட்டும்தான். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வெபினார் பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இப்போவே இதை அவைல் பண்ணுங்கள். என்ரோல் நவ்.